நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதரை எத்தி செய்யும் போரியோ ஆண்டவரே இயேசுவே, எல்லாமல்ல பரமபிதாவே, அப்பா தந்தையே, இதோ உமது அதிமுக பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றியறிந்து தோஸ்திரம் செலுத்துகிறோம். இயேசுவே, உமை ஆராதிக்கின்றோம். அப்பா உமை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, உமை மாட்சிப்படுத்துகின்றோம். இயேசுவே, எங்கள் ஆற்றலே, எங்கள் அக மகிழ்வே, எங்கள் அக நிறைவே, எங்கள் வாழ்வும் வழியும் உண்மையும் ஒளியும் உயிருமாக இருந்து எங்களோடு வழி நடத்திருக்கிற எங்கள் அப்பா பிதாவே, பரம தந்தையே, உமது அதிமிக பிரசன்னத்திற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே, அப்பா எங்களை தேர்ந்தெடுத்து பெயர் சொல்லி இதோ இந்த திருப்பேழையின் முன்னிலையிலே எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற உமை ஆராதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம். எல்லோரும் சொல்லுவோம், உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்வும் வழியுமாக இருப்பவரே, எங்கள் வாழ்வும் வழியுமாக இருப்பவரே, எங்கள் உன்னதரே, எங்கள் உன்னதரே, எங்கள் உயிராகிய கடவுளே, உயிராகிய கடவுளே, எங்கள் மீட்பரே, எங்கள் மீட்பரே, எங்களோடு வாசம் செய்கிறவரே, எங்களோடு வாசம் செய்கிறவரே, உமது அதிமிக பிரசன்னத்திற்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா கோடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஜீசஸ். அமர்வோம், அமர்வோம், அமர்வோம். பிரியமானவர்களே, இது போன்ற ஒரு பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பது கிடையாது. அழகான திருவிருந்து பாடல் பாடினார்கள். எப்பொழுதுமே அந்த பாடலை தியானிப்பதற்காக நான் விரும்பி விரும்பி பாடுவது வழக்கம். நீங்களும் பாடினீங்க. இந்த திருப்பேழையிலே வந்திருக்கிற ஆண்டவர் நம்மை மட்டும் ஏன் அன்பு செய்கின்றார்? ஏனோ இந்த பாசமே, ஏழை என்னிடமே. அந்த பாடல் வரிகளை மீண்டுமாய் நமது உதடுகளிலே வைத்து ஆண்டவரிடத்திலே ஜெபமாய் கேட்போம். வாழ்வை அளிக்கும் வல்லவா என்ற பாடலை மெதுவா, அழகா, உருக்கமா, ஜப வடிவில் ஆண்டவரை போற்றும் விதமாக, அவரில் அகமகிழும் விதமாக, அவர் நமக்குள் இருக்கிறார், நம்முடைய தங்கிக் கொண்டிருக்கிறார், அவரது பரிசுத்த ஆவி நம் மீது அசைந்தாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் எல்லோரும் பாடுவோம். மெதுவா பாடுவோம். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ள மேல் வாழ்வின் ஒளியை ஏற்றவே, எழுந்து வாருமே. மீண்டுமாய், வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வில் ஒளியை ஏற்றவே, எழுந்து வாருமே.
ஆமே ஏழை என்னிடமே எண்ணில்லாத பாவமே பூரிந்த பாவிமே வாழ்வை அழிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே போல ஆண்டவரிடத்தை முகமுகமாய் தரிசித்து பேசிய இறைவாக்கினர்கள் பிறந்ததே இல்லை என்று இணைச்சட்ட நூலிலே 34வது அதிகாரத்திலே 10வது இறைவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. விடுதலை பயண நூலிலே 33வது அதிகாரத்திலே 11வது இறைவசனம் என்ன சொல்லுகிறது? மோயிசன் ஆண்டவரிடத்திலே பேசினார். கடவுளும் ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல மோயிசனிடத்தில் உறவாடினார், பேசினார் என்று அழகாக சொல்லுகின்றது விவிலியம். அதைவிட பாக்கியம் பெற்றவர்கள் நாங்கள், அதைவிட பேரும் பாக்கியம் பெற்றவர்கள் நாம். அந்த மோயிசன் கூட அந்த கடவுளை பார்த்து, ஆண்டவரே உனது நிறை அழகை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அதே விடுதலை பயண நூலிலே 33வது அதிகாரத்திலே 18வது இறைவசனம், எனது நிறை அழகை நீ காண முடியாது, உனக்கு தெரியாதா? என் முகத்தை நேருக்கு நேர் பார்ப்பவர்கள் உயிரோடு வாழ முடியாது என்பது உனக்கு தெரியாதா? உன்னை நான் கடந்து செல்வேன், நீ அந்த பாறையின் அருகிலே உன் முதுகை திருப்பிக் கொண்டு நில், முகத்தை திருப்பிக் கொண்டு நில், என் முதுகை மாத்திரமே நீ பார்க்க முடியும் என்று சொன்ன கடவுள், என்று சொன்ன கடவுள். இதோ சதையும் இரத்தமுமாக இந்த திருப்பேழையில் நமது அன்பு பிள்ளைகளுக்காக நமக்காக இங்கு மனு உரு எடுத்து வந்த தெய்வம், உயிருள்ள கடவுளின் மகன், வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கிறவர், நமது வாழ்வும் கேடையும் அரணுமாக இருந்து நம்மை செயலாற்றுகின்ற நமது உண்மையுள்ள தெய்வம் நமது மத்தியிலே வந்திருப்பது
நாம் கொடுத்து பெருத்துவை கொடுத்து வைத்தவனுக்கு குறித்து காட்டுகிறது. அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்தும் விதமாக ஜோரா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த மகிமைக்கு பிரசன்னத்திற்காக இந்த பிரசன்னம் எங்க இருக்கிறதோ சாத்தான் நம்ம எதுவும் செய்ய முடியாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆண்டவரது பிரசன்னம் இருந்தால் போதும், அந்த பிரசன்னத்தை சுற்றி இருக்கிற அந்த வட்டத்திற்குள்ளே, அவரது வட்டத்திற்குள்ளே, அவரது கோட்டைக்குள்ளே வந்துவிட்ட மக்கள் எந்த இக்கட்டுகள் இன்னல்கள் இடர்பாடுகள் வந்தாலும் ஆண்டவரது கரம் பற்றியவர்களாய் அவரது வழி நடப்பவர்களாய் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் வாழ்வார்கள் என்பது நீங்களும் நானும் கண்டறிகின்ற உண்மை. ஆண்டவர் திடப்படுத்துகிறார், ஆண்டவர் குணமளிக்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் நமக்கு ஆற்றல் தருகிறார். இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பல நிலைகளிலே கண்டிருப்பீர்கள். நான் இப்பொழுது கூட அதை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எனவே அனைவரும் எழுந்து நின்று வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகன் என்ற பாடலை பலத்தமா கரகோஷ சந்தோஷமாய் உன்னதமான் கர்த்தரையே உறைவிட பாக்கி கொண்டாய். உன்னதமான் கர்த்தரையே உறைவிட பாக்கி கொண்டாய். அடைக்கலமாய் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். மீண்டுமாய் அடைக்கலமாய் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். எனவே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சத்தமா லல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 ல
La 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 la
la la la la la la la la la la la la la la la la la la la சத்தமா சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் இயேசுவுக்கு புகழ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அமர்வோம் பிரியமானவர்களே இந்த வாழ்வு தரும் ஆண்டவர் அழுத்தமாக சொல்லுகின்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமேயானால் யோவான் அச்செய்தியிலே வீட்டுக்கு போய் வாய்ப்பு இருக்கும் பொழுது 6:1-15 வசனங்களை மெதுவாக படிங்க. யோவான் அச்செய்தி 6:1-15 வசனங்கள் மெதுவாக படிக்கணும். வீட்டில் இங்கில்ல வீட்டில் படிக்கணும். இந்த ஆண்டவரை பற்றி பல நேரங்களில் என்ன இது வெள்ள வெளியேறுன்னு ஒன்று இருக்குது, இதை போய் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்களே என்று பலரும் சில நேரங்களிலே சிந்திப்பது உண்டு. பல நூற்றாண்டுகளாக பலருக்கு இந்த சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இது சாதாரண பாமர மனிதனுக்கு மாத்திரமல்ல, பல குருக்கள் பல ஆயர்கள் பல நேரங்களில் திருத்தந்தையர்களுக்கு கூட இருந்திருக்கிறது. அந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். திவ்ய நற்கரணை ஆண்டவர் புதுமைகள் இருக்கிறது. அந்த புத்தகம் தான் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பங்கு தந்தை ராக் சின்னப்பா அவர்களிடத்தில் கேளுங்க, கரெக்டாக சொல்லுவார். இது போன்ற செய்திகளெல்லாம் ஆழமாக சொல்லக்கூடிய மனிதர், ஃபிங்கர் டிப்ஸில் எல்லா டீட்டெயிலும் வச்சுருப்பார். ஆனால் நீங்கள் கேளு. அவர் சொன்னார், திருப்பலி முடிவுரையில் சொன்னார், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்ட வேண்டிய செய்திகள் வேறன்னு சொல்லியிருக்கார். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா, இப்போ வரலாற்றையே மாற்றிக்கொண்டிருக்கிற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றையே சுயநலத்திற்காக மாற்றிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் உண்மை கடவுளை பற்றிய உண்மை வரலாற்றை யாரும் குடிதோண்டி புதைத்து விடுவதற்கு நாம் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு புதுமை இருக்கிறது. இந்த திவ்ய நற்கரணை பற்றி சொல்லும் பொழுது ஒரு புதுமையை நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டுமாய் சொல்லுகிறேன். ஜெர்மனி நாட்டில் லக்சம்பர்க் என்ற ஒரு சின்ன ஊர், அந்த சிற்றூரில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு தினமும் ஒரு வயோதிக பெண்மணி திருப்பலியிலே கலந்து கொள்ள செல்வது வழக்கம். அவள் தினமும் திருப்பலியில் கலந்து கொள்ள செல்லும் பொழுதெல்லாம் அந்த வழியில் ஒரு அதாவது மாமிசக்கடை, ஆடு மாடு கறி வெட்டுற கடை. இந்த பெண்மணிக்கு வசதி இல்லை, ஆனால் தினந்தினம் அப்படி பார்த்துக்கிட்டே போவாங்க. சில நேரங்களில் நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் என்னையே எடுத்துக்கங்களேன், பொங்கல் வந்து போச்சு. பொங்கல் வெகு விமரிசையாக பொங்கல் கொண்டாடினார்கள் எங்கள் பிள்ளைகள். கட்டுக்கட்டாக என் பிள்ளைங்களுக்கு கரும்பு வாங்கி போட்டது, பொங்கலோ பொங்கல் கத்தி குவிச்சு பாடி பொங்கல்லாம் பொங்கினாங்க. ஆனால் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு கூட எனக்கு பொங்கல் கொடுக்கலை, ஒரு துண்டு கரும்பு கூட என் வாயில் வைக்கலை. ஏன்னா எனக்கு சுகர்னு அவங்களா சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அதில் கரும்பு சாப்பிட்டு வர சுகரை விட அடுத்தவன் சாப்பிட்டு நம்மளால் அதை சாப்பிட முடியலையேன்ற ஏக்கத்தில் வருது பாருங்க, அந்த சுகர் ஓவராயிடுச்சு எனக்கு. பிரியமானவர்களே, இந்த பெண்மணி வசதி இல்லை, வசதி இல்லை, பணம் கொடுத்து வாங்க முடியவில்லை. தினம் தினம் அந்த கறி கடையை பார்த்துக்கிட்டே போகிறா, ஃப்ரெஷ்ஷாக தொங்குது கறி. ஒரு நாள் துணிவு பெற்றவளாய் திருப்பலிக்கு செல்லும் பொழுதில் அந்த கசாப்பு கடைக்காரர் ஃப்ரெண்டோடு இருக்கும் பொழுது அந்த நண்பர் இடத்துல போய், நண்பரே ஐயா எனக்கு கொஞ்சம் கறி கொடுக்குறீங்களா, இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன்,
உங்களுக்காக பூசை ஒப்பு கொடுத்துக்கிட்டு வரேன், அதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் கறி கொடுங்கன்னு அந்த வயோதிக பெண்மணி கேட்குறான். கடகாரன் அந்த ஃப்ரெண்டும் ஒரு நக்கல் நையாண்டியா நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, அப்படியா போப்போம், அந்த பூசையை ஒப்பு கொடுத்துட்டு வா, அது எவ்வளோ வருது பார்ப்போம் சொல்லி அனுப்புகிறான். இந்த அம்மா போகிறான். திருப்பலியில் அவ்வளவு ஆழமாக எப்பொழுதும் போல் இன்று அந்த கசாப்பு கடைக்காரருக்கும் நண்பருக்குமாக இணைந்து ஜெபித்து விட்டு திரும்பி வருகிறாள். வந்துட்டு உங்களுக்காக பூசை ஒப்பு கொடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் கறி கொடுங்க. உன்னை கடைக்காரன் ஒரு பேப்பரை எடுத்தான், ஒரு பேனாவை எடுத்தான், துண்டு பேப்பரில், நீ என்ன ஒப்பு கொடுத்த எங்களுக்குமா மாஸ், அது எதோ எவ்வளோ வெள்ளன்னு பார்ப்போம்ன்ட்டு பூசை, அவன் லாங்குவேஜில் எழுதியிருப்பான், நான் தமிழில் சொல்கிறேன், பூசைன்னு எழுதி கல் வைக்கிற தராசு தட்டில் வச்சான். பாருங்கள் எவ்வளோ நக்கல் அடிக்கிறான் பாருங்கள் அந்த அம்மாவை. கல் வைக்கிற தராசு தட்டில் வச்சுட்டு தும்புட்டுக்கான சின்ன எலும்பை தூக்கி கறி வைக்கிற தராசு தட்டில் வச்சு இப்படி தூக்கினான். தூக்கின உடனே அந்த கறி சின்ன எலும்பு வச்சான் பாருங்கள், அந்த தட்டு மட்டும் தூக்கிட்டு நிற்குது. அந்த பேப்பர் வச்ச தட்டு இன்னும் தூக்கலை. ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லி தட்டை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு வச்சுட்டு திரும்ப பேப்பரை வச்சு இன்னும் ஒரு துண்டு கறி எடுத்து வச்சு திரும்ப தூக்குறான். இந்த தட்டு மட்டும் தூக்குது, பேப்பர் இருக்கிற தட்டு தூக்கலை. என்னடான்ட்டு ஒரு அரை கிலோ கறியை வெட்டி வைக்கிறான். இந்த தட்டு தூக்கின மாதிரியே இருக்குது, பேப்பர் உள்ள கல் தூக்கவே இல்லை. அவனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ என்னமோ தெரியலேன்ட்டு ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அப்படியே ஒரு 5 கிலோ அளவுக்கு கறியை வெட்டி வைக்கிறான். இப்படியே நிற்குது தராசு தட்டு, அந்த பேப்பர் வச்ச தட்டு எழும்பவே இல்லை. அப்படியே தட்டை போட்டுட்டு வேகமாக அவனும் ஃப்ரெண்டும் ரோட்டில் வந்து அந்த அம்மா காலடியில் விழுந்து கெஞ்சி கதறி அழுது, எங்களை மன்னிச்சிருமா, இந்த பூசை என்று சொல்கிறியே இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாமல் உன்னை நக்கடிச்சிட்டோம், மன்னிச்சிருமா, எங்களை மன்னிச்சிருமா என்று மன்னிப்பு வேண்டி அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கறியை கொடுத்துட்டு இதில் கூட இருந்தார மனப்பாதுகாவல் அதிகாரி, அவர் முதல்ல என்ன செய்கிறாரா, வீட்டுக்கு போன உடனே அவருக்கு 2 பசங்க 2 பேரையும் இதை பற்றி சொல்லி 2 பேரும் நல்ல குருக்களாக ஆக வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து ஒருவர் இயேசு சபையிலும் இன்னொருவர் திரு இருதய சபையிலும் குருவானவராகி திரு இருதய சபையைச் சேர்ந்த தந்தை ஸ்டானிஸ்லாஸ் என்பவர் இறப்பதற்கு முன்னால் தன் தந்தையை பற்றி சாட்சிய வாழ்வை பற்றி எழுதிய சாட்சிய குறிப்பேடுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இப்படி 1000 புதுமைகளை நாம் சொல்ல முடியும். 1000 புதுமைகள். கடவுள் உயிருள்ள கடவுள், மோயிசனோடு பேசிய கடவுள் நமது ஒவ்வொருவரிடத்தில் நமது இதயங்களிலே பேசுகிறார், நமது இதயத்திலே பேசுகிறார். அவரவர் மொழியிலே புரிந்து கொள்ளக்கூடியது, அவரவர் உணர்வுகளை புரிந்து கொண்டவராய் ஆண்டவர் நம்முடைய பேசிக்கொண்டிருக்கிறார் தெய்வம். எனவே இந்த வேளையில் இந்த ஆண்டவரை நாம் தரிசிக்க வந்ததற்கு நன்றி செலுத்தணும். ஏனென்றால் இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். எகிப்து நாட்டிலே என் மக்கள் படும் துன்பங்களை நான் பார்க்கிறேன் என்று சொன்ன கடவுள், குணமாக்க வல்ல கடவுள், நோய் நொடிகளை மட்டுமல்ல உளநோய் மனநோய் அனைத்தையும் நீக்க வல்ல கடவுள், தனிமையை போக்க வல்ல கடவுள், குழந்தை பேர் இல்லாத தவிக்கின்ற தம்பதியருக்கு குழந்தை கொடுக்கிற கடவுள், திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண வரனை தருகிற கடவுள். பிரியமான பிள்ளைகளே, இதோ இந்த வேளையிலே அதிசயங்கள் செய்கிற ஆண்டவர், புதுமைகள் செய்கிற ஆண்டவர். எனவே இந்த அதிசயங்கள் செய்கிற ஆண்டவரை, புதுமைகள் செய்கிற ஆண்டவரை போற்றும் விதமாக, பாராட்டும் விதமாக, அவர் புகழ் பாடும் விதமாக அதிசயங்கள். அந்த பாட்டு தெரியுமில்ல உங்களுக்கு? மீண்டுமாய் மகிழ்ச்சியாய் பாடுவோம். நீங்கள் உட்காரவும் செய்யலாம், எழுந்தும் நிற்கலாம், உங்கள் இஷ்டம். யார் இன்னும் அப்பப்போ எழுந்திருக்க சொல்கிறானே, என்னை யாரும் சாபம் விடக்கூடாது. அதாவது எழுந்திருச்சுங்க பாடனா இன்னும் உத்தேகமாக பாடலாம். எழுந்திருச்சுங்க பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார்.
வாசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கி தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர்ணம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் தமக்குள் வசிக்கிறார் செங்கடலை இரண்டாக பிடித்திட்டார் அதிசயம் செங்கடலை இரண்டாக பிடித்திட்டார் அதிசயம் புயல் காற்றை ஆணையாலே அடக்கினார் அதிசயம் புயல் காற்றை தம் ஆடையாரே அடக்கினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் சத்தம் வகை தட்டுங்க கேட்கல குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். Hallelujah. பிரியமானவர்களே, இயேசு
நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்துகிறார் என்பது நாம் அறிந்த உண்மை. நல்ல ஆயனாக இருந்து இயேசு வழிநடத்துகிறார் என்றால் அவர் நிறைய நல்ல ஆயர்களை உருவாக்க ஆசிக்கிறார். இப்போ எடுத்துக்காட்டு, இந்த திருத்தலம் இருக்கிறது. இந்த திருத்தலத்தில், இந்த திருத்தலம் இந்த 5 ஆண்டுகளில் பொலிவோடு விளங்குகிறது, பெயர் பெற்று திகழ்கிறது. இதற்கு நல்ல ஆயனாக இருந்து நல்ல பண்பாடு விசுவாச வாழ்க்கை வாழுகின்ற தகுதியுள்ள ஒரு நபர் இருந்தால் மாத்திரமே இது சாத்தியமாக இருக்கும். இயேசு வந்து யோவான் அச்செய்தியில் 10:11 சொல்லுவார், நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன். ரெண்டு விஷயம், நல்ல ஆயனாகவும் இருக்க வேண்டும், இந்த ஆடுகள் மீட்பு பெற வேண்டுமையானால் தன்னையே தியாகம் செய்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த மறை உண்மை. இதை இயேசு ஏற்று வாழ்ந்தார். அப்படித்தான் நல்ல ஆயனாக வாழ விரும்புகிற யாரும் இருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார். இந்த நிர்வாகம், இந்த திருத்தலம் அப்படி ஒரு நல்ல ஆயரை, ஆசீர் பெற்றவரை கடவுள் அருளால், இயேசுவின் அபிஷேகத்தால் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசாக இந்த 5 ஆண்டுகளிலே பெற்றிருப்பது நாம் பெற்றிருக்கிற பாக்கியம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆக இந்த பண்பு உங்கள் குடும்பங்களிலே பிரதிபலிக்கப்பட வேண்டும். குடும்பத்தில் கணவனும் மனைவியும் கோவிலுக்கு வருகிறோம், அங்கு இயேசுவின் பிரதிநிதியாக அங்கே ராஜ் சின்னப்பா இருக்கிறாங்க, அவங்க நல்லா ஐயனாக இருந்தால் போதும், அவங்களோட திருச்சபை நல்லா அது சீர்பட்டுடும், அது வளர்ந்துடும், எங்களுக்கெல்லாம் ஒரு டியூட்டி இல்லை, அது அவங்க டியூட்டி என்று பிரித்து பார்க்க நினைப்பது தவறு. ஒவ்வொரு குடும்ப தலைமகனும், தலைவனும் தலைவியும், கணவனும் மனைவியும் நல்ல ஆயர்களாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள். நல்ல ஆயர்களாக இருக்க அழைக்கப்படுவது என்பது என்ன? வாழ்க்கையில் துன்பமே இருக்காது, துயரமே இருக்காது அப்படி எண்ணிக்கொண்டு வாழ்வது அல்ல, அப்படி கிடையாது. புனிதர்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள், புனிதர்கள் எப்படி புனிதர்கள் ஆனார்கள். மனித வாழ்க்கையிலே அன்றாடும் ஏற்பட்ட இன்னல்கள், இக்கட்டுகள், துன்பங்கள், துயரங்கள் எது வந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்க மட்டும், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்று உறுதியான விசுவாசத்தோடு வாழ்ந்ததால் புனிதர்களாகிறார்கள். ஆக கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களே, உங்கள் குடும்பங்களிலே ஒற்றுமை இருக்கிறதா? இதோ இந்த திருப்பிழை நமக்கு உணர்த்துகிற பிரசன்னம் என்ன தெரியுமா? பரிசுத்த தம திருத்துவம், தந்தை மகன் தூய ஆவி மூன்று பேரும் இணைந்து மூவொரு கடவுள். அந்த கடவுளே மனிதனாக வந்திருக்கிறார். அந்த கடவுளே மனிதனாக வந்திருப்பதால் கடவுள் மோயிசினிடம் பேசியது வேறு, அந்த கடவுள் மனிதனாக வந்த இந்த கடவுளிடம் பேசுவது என்பது வேறு. ஆக அந்த கடவுள் மனிதனாக வந்து நம்முடைய வாசம் செய்து கொண்டிருக்கிற கடவுள் நம்மிடையே பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நாம் பெற்றிருக்கிற மாபெரும் பாக்கியம். எனவே இந்த பாக்கியத்தை பல நேரங்களிலே உணராதவர்களாக இருக்கிறோம். திருப்பலிக்கு வருவதையும், ஜபம் செய்வதையும், ஆண்டவரை தரிசிப்பதையும், இதுபோல வழிபாடுகளிலே கலந்து கொள்வதையும் வழிபாடாக ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு ஆண்டவர் கண்களுக்கு தெரிய மாட்டார். அதுதான் வாழ்க்கை. இது இல்லை என்றால் என்னால் சுவாசிக்க முடியாது. இது என் வாழ்வாக மாற வேண்டும். ஜெபிப்பது என்பது என் வாழ்க்கையின் ஒரு அம்சம் அல்ல, ஒரு அங்கம் அல்ல,
ஜெபிப்பது என்பது என் வாழ்வாக மாற வேண்டும். என்றைக்கு என் வாழ்க்கையாக மாறுகிறதோ, விசுவாசம் என்றைக்கு என் வாழ்வின் அங்கமாக அம்சமாக மாறுகிறதோ, எனது உடம்புக்குள்ளே ஓடுகிற இரத்த நாளங்கள் என்றைக்கு இந்த விசுவாசத்தை பறைசாற்ற துடிக்கிறதோ, அன்றுதான் ஆண்டவரை என் கண்கள் கண்டுகொள்ளும். அப்பேற்பட்ட விசுவாசத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்களும் நானும் ஜெபிப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். ஆமாம், இத டியூட்டி, கடமை. நான் கடமையை செய்கிறேன் என்று செய்தால் ஆண்டவரும் கடமையை செய்வார், கரெக்டாக செய்வார். வந்தையா மகனே, ஹலோ, நீ சொல்லுவ, ஐ ஜீசஸ், இன்றைக்கி ஃபஸ்ட் ஃப்ரைடே, இன்றைக்கி வரணும்னு தோணும், வந்தேன், பாய் பாய், போயிட்டு வரேன்னா சென்று வா மகனே, போயிட்டு வா. பின்னாடி நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அங்கே வந்தையான்னு கேட்பார் ஆண்டவர். நான் வந்தனே ஆண்டவரே, அந்த ஃபாதர் கூட பிரசவம் கொடுத்தாரு, ராஜ் சின்னப்பா நிறையா நிறையா செய்திகள் சொன்னார், நீ சொல்லிட்டு போட்டு தம்பி, அவங்க சொன்னதில் ஏதாவது ஒன்றை சொல்லு. நிறையா சொன்னார் சாமி, எதை நான் சொல்ல, பல பேர் இப்படி தான் சொல்லுவான், நிறையா சொன்னார். சில சமயங்களில் பேசிக் செய்தியே சில பேருக்கு தெரியறதில்ல. கல்யாணத்தை ஓலை எழுதுறதுக்கு ஒரு பங்கு சாமியார் ஒருத்தன் கேட்குறார், இயேசுநாதர் யாருன்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, வேகமாக, அவரா சாமி வெளியூர்லேருந்து வந்தார், பாவிங்க ஓதியூரில் வச்சு வெட்டிவிட்டானுங்கன்றான். அவன் வந்து அருளானந்தரை நினச்சிட்டு வரான். இன்றைக்கு என்ன ஆயிடுதுன்னா, எல்லாத்தையும் நினைக்கிறான், ஆண்டவரை மட்டும் மறந்துடுறோம், ஆண்டவரை மட்டும் மறந்து விடுகிறோம். பிரியமான பிள்ளைகளே, மத்தேயு நற்செய்தியிலே 7 21 ஆண்டவர் சொல்லுவார், என்னை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லக்கூடியவன் என் கண்களுக்கு தெரிய மாட்டான். அதாவது விண்ணரசுக்கு ஏற்றவன் அல்ல, அது ஓகே, என் கண்களுக்கு தெரிய மாட்டான்னு சொல்லுவார். என் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவனே எனக்கு உகந்தவன். அதுக்கப்புறம் தான் சொல்லுவார் வீடு கட்டியவன் எப்படின்றத, அதுக்கப்புறம் தான் 24 ஆண்டவர் சொல்லுவார். கிறிஸ்துவுக்கு மிக பிடித்தமானவர்களே, நீங்கள் இயேசுவை தான் நம்புகிறீர்கள், இயேசுவை மட்டும் நம்புகிறீர்கள், திரு இருதய ஆண்டவர் அன்பால் பத்து ஏறிய துடிக்கிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்றால், அதை வாழ்வாக்கிக் கொள்ளுங்கள், அன்பை வாழ்வாக்கிக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் பண்பாக மிளிரட்டும், அதுவே உங்கள் குடும்பங்கள் அஸ்திவாரமாக இருக்கட்டும். புரிந்து கொண்டு வாழுங்கள், கணவன் மனைவி பொறுத்து கொண்டு வாழுங்கள், மன்னித்து வாழுங்கள், பகைமையை மறந்து வாழுங்கள், கணவனை மன்னித்து மனைவியை மன்னித்து உற்றார் சொந்த பந்தங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ துடித்து வாருங்கள். சிலுவையில் தொங்கும் பொழுது கூட அவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்லி துடிக்கிற நல்ல இதயம் இது. இந்த இதயத்தை இன்னும் கூட அதிகம் ஆழமாக காயப்படுத்தி விடாதீர்கள் நண்பர்களே, அது மிகவும் மோசமானதாக இருக்கும், ஆபத்தானதாக இருக்கும். எனவே இந்த வேளையிலே உங்களை நான் கேட்டுக்கொள்வது இதுதான், ஜெபிக்க போகிறோம், நமக்காக ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம், தனிப்பட்ட முறையில் நம்ம தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அமர்ந்த வண்ணமாய் ஆண்டவர் சொல்கிறார், கலங்காதிய மகனே, கலங்காதிய மகளே. ஒரு நோட்டு கீழே எடுத்துருப்பா, ஒரு நோட்டு கீழே எழுணும், 10 அந்த பாடலை ஜெபிப்பதற்கு தூண்டு விதமாக நான் பாடுகிறேன். அப்படியே கண்களை மூடி அந்த பாட்டோடு உங்களை இணைச்சிக்கிட்டு நான் என்ன சொன்னேன், ஜபம் நமது வாழ்வாக மாற வேண்டும்னு சொன்னேன், விசுவாசம் நமது வாழ்வாக மாற வேண்டும்னு சொன்னேன். இன்னும் சொல்லுவாங்க, ரிதம் வேணாம், ரிதம் வேணாம், ரிதம் வேணாம், காடு மட்டும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிட
மாட்டா மெதுவா பாடுங்க கலங்காதே மகனே கலங்காதே மகளே ஸ்டான்ஸ் மலைகள் பெயர்ந்து போகலாம் குன்றுகள் அசைந்து போகலாம் மலைகள் பெயர்ந்து போகலாம் குன்றுகள் அசைந்து போகலாம் மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டா மாறிடவே மாட்டா மாறிடவே மாட்டார் கல்லங்காதே மகனே கலங்காதே உலகம் வெறுத்து பேசலாம் நண்பர்கள் உன்னை பகைக்கலாம் உலகம் வெறுத்து பேசலாம் நண்பர்கள் உன்னை பகைக்கலாம் உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் தாங்குவார் உள்ளங்கையில் தாங்குவார் உள்ளங்கையில் தாங்குவார் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா கைவிடவே மாட்டா கைவிடவே மாட்டா கைவிடவே அனைவரும் முழந்தால் படியிடுவோம் ஜெபிப்போம். இந்த நிவ்ய நற்கரணை பேழையில் பிரகாசமாய் ஒளி வீசிக்கொண்டிருக்கிற ஆண்டவரிடத்தில் நமது தேவைகளை இணைத்து பார்த்து கூச்சப்படக்கூடாது. கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கார், வெக்கப்படக்கூடாது. எனவே நான் இங்கு உங்களுக்காக ஜெபிக்கிற இந்த வேளையில் நீங்களும் உரத்த குரலில் சத்தமாக ஆண்டவர் கேட்கும் அளவுக்கு குரல் எழுப்பி விசுவாசத்தோடு மனதின் அடித்தளத்திலிருந்து இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற உங்களது எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போமா ஜெபிப்போமா. ஆண்டவரே எல்லாமல்ல கடவுளே, பரம தந்தையே, பரமபிதாவே, இதோ இந்த திரு சமூகத்தில் இந்த குட்டி திரு அவையில் கூடியிருக்கிற
உன் அன்பு மக்களை பாருமப்பா. குறிப்பாக இந்த அன்பு பாசமிகு மக்கள், நல்ல விசுவாசிகளை வழிநடத்தி கொண்டிருக்கிற உமது பாசமிகு பிள்ளை சின்னப்பா, அவர்களை ஆசீர்வதியுமப்பா. அவரது எண்ணங்கள், அவர் எதிர்பார்ப்புகள், விசுவாசத்தில் மக்கள் ஆழமாக வளர வேண்டும் என்று அவரது ஆழமான ஆசை நிறைவேறக்கூடிய அளவிலே, நிறைவேற்றக்கூடிய அளவிலே அவருக்கு நல்ல சௌக்கியத்தை தார், உடல் ஆரோக்கியத்தை தார், மன சந்தோஷத்தை தார். ஆண்டவரே, அவர் வாழ்க்கையிலே எதிர்படுகிற துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகள் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியாக நீர் அவருக்குள்ளே வாசம் செய்திருக்கும். இதோ அவரால் வழிநடத்தப்படுகிற பல இடங்களிலிருந்து, பல்வேறு திசைகளிலிருந்து, பல ஊர்களிலிருந்து பல மொழி பேசுகிற மக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். ஆசீர்வதியும் அப்பா, இயேசுவே ஆசீர்வதியும் அப்பா. உம்மை இயேசுவே நம்பி வந்திருக்கிறார்கள். இயேசுவே, நம்பினோர் கைவிடப்படுவது இல்லை என்று சொன்னீரே அப்பா. இயேசுவே, இங்கு வந்தால் குணம் பெற்று விடுவோம் என்று வந்திருக்கிறார்கள். இயேசுவே, நீ தொட்டால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று நம்பி வந்திருக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. உடல் நோயால் அவதிப்படுகிறார்கள் அப்பா, மன நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அப்பா, துன்பப்படுகிற மக்கள், உடல் நோய், உளநோய் யாராலும் தீர்க்க முடியாது என்று ஒதுக்கப்பட்டவர்களாய் அவதியிலும் அல்லலும் உமது பிள்ளைகள், இதோ இவரால் மாத்திரமே முடியும், மருத்துவர்க்கெல்லாம் உன்னதமான மருத்துவர் நீரே என்று நம்பிக்கையோடு, ஆழமான விசுவாசத்தோடு திருச்சன்னிதானத்தில் வந்திருக்கிற உமது அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, தொட்டிருளும் அப்பா, உமது ஒளி கதிர்களை அவர்கள் மீது பாய்ச்சேரிலும் அப்பா, அவர்கள் உமது கதிர்கள் பெற்றதால் வாழ்வு பெற வேண்டும் அப்பா. ஆண்டவரே, கணவன் மனைவி புரிதல் இல்லை ஆண்டவரே, சந்தேக கணவன், சந்தேக மனைவி, பொறுப்பற்ற கணவன், பொறுப்பற்ற மனைவி, குடிகார கணவன், இப்படி குடும்ப வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பங்களிலே அமைதியை தாரும் இயேசுவேன், அமைதி தாரும் இயேசுவேன், ஆக்கத்தை தாரும், ஆற்றலை தாரும், மன நிம்மதியை தாரும். ஆண்டவரே, வாலிபர்கள் தங்கள் வாழ்வை தெரிந்து கொள்வதிலே தயக்கம் காட்டியவர்களாய், உலக மாயைகளால் ஈர்க்கப்பட்டவர்களாய் திசை திசை மாறிக்கொண்டிருக்கிற வேளையில உமது பரிசுத்த ஆவியின் வலக்கருத்தை அவர்கள் மீது திருப்பியுள்ளோம் ஆண்டவரே. அவர்களது கரம் பற்றி நீரே நல்வழிப்படுத்தி உமது திரு அவையின் விசுவாச தூண்களாக அவர்கள் மாறிவிட, உமது போரி வீரர்களாக மாற அருள் பொழிவு செய்தும். வேலையில்லாமல் இருக்கிற வாலிபர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், திருமணம் ஆகாமல் இருக்கிற பெண்கள், ஆண்கள், ஆண்டவரே குழந்தை வர வேண்டி இருப்பவர்கள், ஆண்டவரே இப்படி பலதரப்பட்ட தேவைகளால் உண்மை வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. கடன் தொல்லை ஆண்டவரே, வட்டி அதிகமாகிவிட்டது ஆண்டவரே, சொத்தை எழுத முடிக்கிறார்கள், அபகரிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், பொய் பேசுகிறார்கள் ஆண்டவரே, இல்லாதது பொல்லாதது சொல்லி எங்களை பற்றி அவமானப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, நீ நிந்திக்கப்பட்டவர், வஞ்சிக்கப்பட்டவர், அனைத்தையும் நீர் அனுபவித்திருக்கிறவர், எனவே எங்கள் கூட வந்து எங்களோடு துணை நின்று ஆசீரளித்து குணமளித்து ஆக்கமாய் ஏக்கமாய் இருந்து வாழ்வு தர வேண்டும் என்று இறந்து கொண்டாடுகிறோம். இதோ எங்கள் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்களோடு சிறுவர் சிறுமியரை ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் ஞானத்திலும் விவேகத்திலும் உம்மை போன்றவர்களாய், உமது அருள் பெற்றவர்களாய், பெற்றோருக்கு கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய், நல்லவர்களாய், வல்லவர்களாய் தங்கள் வாழ்வை தெரிந்து கொள்ள அருள் பொழிவு செய்தும் இயேசுவே அப்பா. பிதாவே, இவர்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, பல நேரங்களிலே தெரியாமல் உமது பிள்ளைகள் செய்துவிட்ட தவறுகளை பெரிதுபடுத்தாமல் நீர்தாமே இவர்களுக்காக பரிந்து பேசி இவர்கள் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் உம்மை இறந்து மன்றாடுகிறோம் அப்பா. இயேசுவே, வயோதிகத்தால் ஒதுக்கப்படுகிற மக்கள், வயது வந்துவிட்டதால் சமுதாயத்தில் புறம்பே தள்ளப்படுகிற மூத்த குடிமக்கள், இவர்கள் ஈர்தாமே ஆதரவற்றவர்களாக இருக்கிற வேளையிலே கரம் பிடித்து காப்பாற்றி வழிநடத்தி ஆசீர்வதித்து இவர்களும் உமது அம்பரகாமன் பிள்ளைகள், உமது பிள்ளைகள் என்பதை உணர வேண்டுமாய், அருள் பொழிவு செய்து காத்திட வேண்டுமாய் உயர்த்த வேண்டும். இந்த பங்குக்காக திரு இறுதிய ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கு நடக்கக்கூடிய நற்பணிகளுக்கு மக்கள் இதுவரையிலே தாராளமாக கொடுத்து உதவியது போல இனிவரும் காலங்களிலும் தாராளமான காணிக்கைகளை தந்து இந்த திருத்தலத்தின் வழியாக ஆயிரம் ஆயிரம் மக்கள் வாழ்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து நற்பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ ஆண்டவரே அவள் இதய கதவுகளை திறந்து
கொடுப்பதில் தான் இன்பம் இருக்கிறது. பெறுவதை காட்டிலும் கொடுப்பதில் இன்பம் இருக்கிறது. அவர்கள் தாராளமாக பெற்றுக்கொள்கிறார்கள், தாராளமாக கொடுக்க தூண்டுகோளாக இருக்க உண்மை ஆசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வண்டாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவம் ஆகிய எல்லாம் எல்லாம் பரமப்பிதாவே, உமது திருப்பேழையிலே வீற்றிருக்கிற உயிருள்ள கடவுளின் சன்னிதானத்திலே உமது திருமகனின் வழியாக உமை இறந்து மன்றாடுகிறோம். ஆமேன். அனைவரும் இணைந்து இப்பொழுது நாம் ஜெயித்திருக்க ஜெபித்திருக்கும் ஜெபத்தோடு மாண்புயரை பாடல் பாடி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். முறைகள் அனைத்தும் இனி மறைந்தே முடிவு பெறுவேன், புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுகே. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடே வெற்றியாற்போம், மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகு. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்ன மாரி
பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.